டேஸ்ட் தி டெய்லி. மக்களவை தேர்தல் நெருங்கி வருகிறது. கூட்டணி, தொகுதி பங்கீடு என அரசியல் களமும் விறுவிறுப்படைந்துள்ளது. இந்த சூழலில் தமிழகத்தில் உள்ள மக்களவை தொகுதிகளின் பின்னணியை நாள்தோறும் நாம் பார்த்து வருகிறோம். அதில் தற்போது ஈரோடு மக்களவை தொகுதியின் பின்னணி குறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் புதிதாக உருவான தொகுதிகளில் ஈரோடும் ஒன்று. 2008 முன்னர் திருச்செங்கோடு தொகுதியில் இடம்பெற்றிருந்த ஈரோடு பின்னர் தனி மக்களவை தொகுதியாக உருவெடுத்தது. 3 மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளை இந்த ஒரே ஒரு மக்களவை தொகுதி உள்ளடக்கியுள்ளது. ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி தொகுதிகள் ஈரோடு மாவட்டத்திலும், காங்கேயம், தாராபுரம் தொகுதிகள் திருப்பூர் மாவட்டத்திலும், குமாரபாளையம் தொகுதி நாமக்கல்லிலும் உள்ளன. ஈரோடு தொகுதியில் ஜவுளி, விவசாயம், சமையல் எண்ணெய் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் பெரும்பாலான மக்களின் வாழ்வாதாரமாக உள்ளன. ஈரோடு மக்களவைக்கு 2009 நடைபெற்ற தேர்தலில் மதிமுகவின் கணேசமூர்த்தி வெற்றி பெற்றிருந்தார். 2014 நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவின் செல்வகுமார சின்னையன் வெற்றி பெற்றிருந்தார். கடந்த முறை திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் நின்று மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தி வெற்றி பெற்றிருந்தார். கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் கணேசமூர்த்தி 5.63 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தார். அதிமுகவின் மணிமாறன் 3.52 லட்சம் வாக்குகளையும், மக்கள் நீதி மையத்தின் சரவணகுமார் 47,000 வாக்குகளையும் பெற்றிருந்தனர். நாம் தமிழர் கட்சியின் சீதாலட்சுமி 39,000 வாக்குகளை பெற்றார். Taste the daily.